தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள். முருகனின் வடநாட்டு அவதாரம். தென் தேசத்தில் சீர்காழியில் பிறந்து ஜைனர்களை ஜெயித்த அதே குமாரசுவாமி வடதேசத்தில் பௌத்தர்களின் ஆதிக்கம் இருந்த பொழுது பிரயாகையில் அவதாரம் செய்தார். அவருக்கு குமாரிலபட்டர் என்று பெயர். பேரிலேயே குமார சம்பந்தம். பக்தி, ஞானம் இவற்றையெல்லாம் கூட ஒதுக்கிவிட்டு நமக்கு வேதம் சொன்ன கர்மா இருக்கிறது, அதை அனுஷ்டித்தாலே பரம சிரேயஸ் என்று அனுஷ்டானம் செய்பவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு கர்ம மீமாம்சகர்கள் என்று பெயர். பூர்வ மீமாம்சகர்கள் என்றும் சொல்வதுண்டு. வேதம் சொன்னபடி கர்மா செய்த இவர்கள் அதனாலேயே லோகக்ஷேமம், ஆத்ம திருப்தி இரண்டும் உண்டாவதை பார்த்தார்கள். எனவே கர்மாவுக்கு பலன் தருபவன் என்று ஓர் ஈஸ்வரனை கொண்டு வருவானேன் என்பது இவர்கள் கட்சி. அதனால் பக்தி வேண்டியதில்லை என்பார்கள். கர்மாவிலேயே நிறைவு இருக்கிற போது கர்மமே இல்லாத ஆத்மாவை பற்றி எதற்கு ஞான விசாரம்? ஞானத்துக்காகவே கர்மாவை விடுவது பாபம் என்பார்கள். அதாவது ஞான மார்க்கமும் இவர்களுக்கு ஆகாது. குமாரிலபட்டர் இப்படிப்பட்டவர்தான். மீமாம்ச மதத்தில் மூன்று விதம் உண்டு. அவற்றில் பாட்ட மதம் என்பது குமாரில பட்டராலேயே ஏற்படுத்தப்பட்டது. அவர் மதம் ஸ்தாபித்ததற்கு முன் கதைக்கு போகலாம். வேத கர்மம் தானே பலனை கொடுக்கிறது என்ற நம்பிக்கையுடன் சகல கர்ம அனுஷ்டானங்களும் செய்து வந்தார். அப்போது வேத அத்தியனம், யாக யஜ்யங்கள் முதலானவற்றை கண்டனம் செய்யும் பௌத்தர்களின் செல்வாக்கு அதிகமாகி வந்தது. அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள்? அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்று பூரணமாக தெரிந்து கொள்ள குமாரிலபட்டர் விரும்பினார். வைதீக கர்ம அனுஷ்டானத்தின் உயர்ந்த பலனில் அவருக்கு சந்தேகம் இல்லை. அதை அவர் விடுவதாகவும் இல்லை. ஆனாலும் கூட உடனே பௌத்தர்களிடம் சண்டைக்கு கிளம்பிவிடவில்லை. அவர்களுடைய கொள்கை எந்த பிரயோஜனத்துக்கு ஏற்பட்டது என்று பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நம் கொள்கையின் பிரயோஜனம் பெரிதா, அது பெரிதா என்று தெரியும். இதற்கப்புறம்தான் அதை நிராகரிக்க தொடங்கலாம் என்று திறந்த மனசோடு எண்ணியிருப்பார் போலிருக்கிறது. அல்லது அந்த மதத்தை பூரணமாக தெரிந்து கொண்டால் பிற்பாடு வாதத்துக்கு இடமில்லாமல் நாமே பூரணமாக எதிர்வாதம் செய்து நிராகரித்து விடலாம் என்று எண்ணியிருக்கலாம். சுப்பிரமணியர் என்கிற நிலையிலேயே இருந்தால் எல்லா மத சித்தாந்தமும் கற்றுக்கொள்ளாமலே தெரிந்துவிடும் தான். ஆனால் சுப்பிரமணியராய் இருந்து ஜெயிப்பது உதவாது. ஏனென்றால் எப்போது பார்த்தாலும் அபிப்பிராய பேதம் இருக்கத்தான் செய்யும். அவற்றை மனுஷர்கள் தங்கள் புத்தி சக்தியை விருத்தி செய்து கொண்டு தாங்களே தீர்த்து கொள்ள விடாமல் சுப்பிரமணியரையே மறுபடி எதிர்பார்த்து கொண்டிருக்க விடுவதில் சாரமில்லை. எடுத்ததற்கெல்லாம் தெய்வ சக்தியை காட்டி ஜனங்களை உபயோகமில்லாமல் வைப்பதானால் சிருஷ்டியே வேண்டாமே. தெய்வ சக்தியை ஒரே தடவை பிரயோகித்து எல்லாவற்றையும் சம்ஹரித்து விட்டு அப்புறம் பேசாமல் இருந்து விடலாம். ரொம்பவும் அதர்மம் மிஞ்சி போனால் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பகவத் சக்தியை காட்டத்தான் வேண்டும். மற்ற சமயங்களில் மனுஷராக இருக்கிற மாதிரியே காட்டிக்கொண்டு மனுஷர்களுக்கு தக்கபடிதான் நடக்க வேண்டும். இதனால் மனுஷ சக்தியை வைத்துக் கொண்டு அதையே பெரிதாக்குகிற தன்னம்பிக்கையை, தைரியத்தை, உற்சாகத்தை ஜனங்களுக்கு ஊட்ட வேண்டும். பௌத்தத்தை சம்பூர்ணமாக அறிந்த பிறகே அதை கண்டிக்க எண்ணிய குமாரிலபட்டர் இப்படி நினைத்தார் போலிருக்கிறது. அதனால் மனுஷ ரீதியில் பௌத்த சித்தாந்தத்தை வித்யாபியாசம் செய்ய முடிவு செய்தார். பௌத்தர்களோ தங்களது ரகசிய தத்துவங்களை சிஷ்யர்களுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அதோடு கூட அவர்கள் கர்ம அனுஷ்டானம் செய்கிற பிராமணர்களை தங்கள் விகாரத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். இதற்காக ஒரு பெரிய தியாகம் செய்தார் குமாரிலபட்டர். எதிராளி கொள்கைகளை சத்தியமாக உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய சத்தியத்தை தியாகம் செய்தார். பொய் வேஷம் போட்டார். தம்மை பௌத்தர் என்றே சொல்லிக்கொண்டு விகாரத்தில் சேர்ந்து விட்டார். அந்தரங்கமாக அவசியமான கர்மாக்களை மட்டும் அனுஷ்டித்து வந்தார். மற்ற சமயங்களில் அவர்களில் ஒருத்தராகவே காட்டிக்கொண்டார். இப்படியே அங்கே இருந்து சம்பூர்ணமாக பௌத்த சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டு விட்டார்.
அதற்கப்புறம் அவர் பிக்ஷுவாக இருந்து புத்த தர்மத்தை பரப்ப போவதில்லை. எப்படியாவது கத்தரித்துக் கொண்டு நழுவ பார்க்கிறார் என்று விகாரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவருக்கு தெரியாமல் விசாரணைகள் செய்து அவரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டார்கள். சரி, நம்மை வஞ்சனை பண்ணியவனை நாமும் வஞ்சிக்க வேண்டும். இவன் கொஞ்சமாக நம் ரகசிய தத்துவங்களை தெரிந்து கொண்டிருந்தால் விகாரத்திலிருந்து விரட்டினாலே போதும். இவனோ முழுக்க தெரிந்து கொண்டு விட்டான். ஆனதால் லோகத்திலிருந்தே இவனை விரட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள்.